வணக்கம் நேர்களே இது மாலை மசொலை காட்சி வழங்கும் பயஸ்கோ பைல்வான் தகவல்களை நான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் காதலரை பிரிந்த சுஷ்மிதா சென் நடிகை சுஷ்மிதா சென் ரோஹ்மேன் என்ற மாடல் மற்றும் விளம்பர நடிகருடன் ஐந்து வருடமாக ஒன்றாக வாழ்க்கை நடத்தினார் இருவரும் ஒரே பங்களாவில் வசித்து வந்தனர் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொள்ளவில்லை சமீபத்தில் தன்னுடைய காதலர் ரோஹுமேனை விட்டு பிரிந்ததாக சென் அறிவித்திருக்கிறார் எனக்கும் ரோஹ்மேனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது எனவே பிரிந்து விட்டேன் ரோஹ்மேன் என்னை விட பதினைந்து வயது குறைந்தவர் இளையவர் ஆனாலும் அவர் எனக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார் என்று சொல்லி விலகுவதாக சுஷ்மிதாசன் அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே சுஷ்மிதா சென் பிரபல நடிகர்கள் இருவரை காதலித்து காதலை முறித்து கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது மூன்றாவது காதலரையும் முறித்து கொண்டிருக்கிறார் நடிகையும் அழகியுமான சுஷ்மிதா சென் ஆட்டோகிராஃப் இரண்டாம் பாகம் தயார் சேரன் அறிவிப்பு நடிகர் சேரன் நடித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கப்படும் ஆட்டோகிராஃப் வசூலில் சக்கை போடு போட்டது நடிகர் இயக்குனர் நடிகர் சேரனை நட்சத்திர இயக்குனராகவும் நட்சத்திர நடிகராக மாற்றியது ஆட்டோகிராஃப் படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆட்டோகிராஃப் இரண்டாம் பகுதியை எழுதி முடித்துவிட்டதாக சேரன் தெரிவித்திருக்கிறார் விரைவில் படம் தொடங்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் சேரன் இதற்கிடையில் விஜய் மில்டன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் வித்தியாசமான தோற்றத்தை வெளியிட்டிருக்கிறார் சேரன் குடிமியும் கையில் ஹூக்காவுமாக சேரன் இருக்கும் படம் வலைதளங்கள் வெளிவந்திருக்கிறது இந்த தோற்றத்தில்தான் விஜய் மில்டன் இயக்கும் படத்தில் நடிக்கிறார் சேரன் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல ஒளிப்பதிவாளராக இருந்த விஜய் மில்டனை இயக்குனராக பதவியை உயர்த்தியதும் சேரன் என்பது கூறத்தக்கது பள்ளியில் படிக்கும்போது பூர்ணாவின் காதல் அனுபவம் நடிகை பூர்ணா பத்திரிகையாளர் சந்திக்கும்போது சொன்னார் உங்களுக்கு காதல் அனுபவம் உண்டா என்று கேட்டதுக்கு என்ன இப்படி கேட்டீங்க பள்ளிக்கூட வயசிலேயே இன்னை ஒருத்தன் காலேஜான் ஐந்தாவது வகுப்பு பொழுது என்னை ஒருவன் தொடர்ந்து பின்தொடர்ந்தான் என்னுடைய பள்ளி மாணவன் என் கூட படிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஐ லவ் யூ என்று சொல்லி லெட்டர் கொடுத்தான் நானும் அதை வாங்கி கொண்டு வைத்து கொண்டேன் ஆனால் அதற்கு பிறகு அவன் என் கண்ணில் படவே இல்லை அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தது வேறவருக்கு மாறி போயிட்டான் அதற்கு பிறகு எனக்கு லவ் லெட்டர் கொடுத்த அந்த பள்ளி மாணவனை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார் பூர்ணா டிவி நடிகர் தோத்து விளங்கும் டிவி தொடர் தனியார் டிவியில் ஜெகமிய தந்திரம் என்று ஒரு தொடர் வெளியாகிறது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் இந்த ஜகமே தந்திரம் டிவி சீரியலை டிவி நடிகர் செந்தில் தோத்து விளங்குவதோடு அந்த சீரியலில் முக்கிய பாத்திரத்திலும் நடிக்கிறார் டி ஆனந்து கதை திரைக்க தேவசம் எழுதி இயக்கும் இந்த டிவி சீரியல் முப்பது தொடர்களை கொண்டது மைக் டைசனுடன் நடித்த அனுபவம் அனன்யா பேட்டி விஜய்தேவரகொண்டா நடிக்கும் லைகர் என்ற தெலுங்கு படத்தில் பிரபல குத்துச்சண்டை வீரர் மைக் டைசனும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் விஜய் தேவரகுண்டாவின் குத்துச்சண்டை பயிற்சியாளராக மைக் டைசன் நடிக்கிறார் சமீபத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று மைக் டைசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்தார்கள் இந்த படத்தில் அனன்யாவும் மைக் டைசனுடன் நடித்திருக்கிறார் மைக் டைசனுடன் நடித்த அனுபவம் பற்றி அனன்யா கூறும்போது ஒரு டெட்டி பேருட வாழ்ந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டது என் கன்னத்தை பயங்கரமாக கடிக்க வந்தார் மைக் டைசன் அவரிடமிருந்து கப்பித்து கொள்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது என்றார் அனன்யா சகோதரிகள் நடிக்கும் ஆக்ஷன் மூவி சுவாகதா மற்றும் மாயா ஆகிய இருவரும் சகோதரிகள் இவர்கள் நடிக்கும் கிரைம் த்ரில்லர் படம் இன்ட்ரா இந்திரா அல்ல இன்ட்ரா இந்த படம் தமிழ் தெலுங்கில் தயாராகிறது சகோதரிகள் ஆக்ஷன் படத்தில் நடிப்பதால் இருவரும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் தொடர்ந்து மூன்று மாதம் பயிற்சி பெற்று வருகிறார்கள் தென்னாசிய நடிகர் நடிகைகள் ஹாலிவுட்டில் நடிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது நடிகை பிரியங்கா பத்திரிகையாளிடம் பேசும் பொழுது ஹாலிவுட் படங்களில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பது மிகவும் கஷ்டமானது நம்முடைய திறமை நம்முடைய உடல்வாகு பாடி லாங்குவேஜ் அனைத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்ட பின்னரே அவர்கள் ஹாலிவுட் படங்களில் வாய்ப்பு தருகிறார்கள் அது மட்டுமல்ல ஹாலிவுட் படங்களில் ஒரு டேக் எடுப்பதற்கு இரண்டு நாட்கள் கூட எடுத்துக்கொள்கிறார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு சின்சியராக வேலை செய்கிறாங்க ஹாலிவுட் படத்தில் நாம் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிப்பதற்குள் இங்கே ஐந்து இந்தி படங்களில் நடித்து விடலாம் என்று சொல்கிறார் பிரியங்கா சோப்ரா ராம் சரண் சம்பளம் நூறு கோடி நடிகர் சிரஞ்சீவியின் மகன் ராம் சரண் ஷங்கர் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கும் தெலுங்கு படத்தில் கதாநாயகி நடித்து கொண்டிருக்கிறார் ராம் சரண் இந்த படத்தில் அவருக்கு சம்பளம் நூறு கோடி ரூபாய் இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்குகிற நடிகர் பிரபாஸ் அவர் நூற்றி முப்பது கோடி ரூபாய் இப்போது வாங்கி கொண்டிருக்கிறார் பிரபாஸுக்கு அடுத்தபடியாக நூறு கோடி சம்பளம் வாங்கும் நடிகர் ராம் சரண் போதை மயக்கத்தில் படப்பிடிப்புக்கு வர மறுக்கும் அத்தர்வா முரளி நடிகர் அத்தர்வா முரளி கொடுத்த கால்ஷீட்டை சரியாக கடைபிடிப்பதில்லை கால்ஷீட் கொடுத்துவிட்டு படப்பிடிப்புக்கு வர முடியாது என்று சொல்கிறார் போதை மயக்கத்தில் அது மட்டுமல்ல முந்தின நாள் இரவு குடித்த போதை மயக்கத்தில் காலை பதினோரு மணிக்கு தான் செட்டுக்கு வருகிறார் செட்டுக்கு வந்தால் வசன வசனங்களை சரியாக பேசுவதில்லை அது மட்டுமல்ல நடிகளை சொல்லு விடுவதற்கே அவருக்கு நேரம் பத்தவில்லை என்று சொல்கிறார்கள் படப்பிடிப்பு குழுவினர்கள் இதே போக்கில் போனால் சிம்பு பாணியில் அதர்வா முரளியும் ஓரங்கட்டப்படுவார் என்றும் சினிமா வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது